நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸ் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம் பேப்பர் PDF ஃபார்மேட்டில் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆப் தேவை. அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த ஆப் தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் வரும். ஸோ அந்த கன்ஃபார்ம்ங்கிறதையும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் கேமரா ஓப்பன் ஆயிரும். ஸோ மொபைல் கேமரா ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த ரவுண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ PDF ஸ்கேன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது மாதிரி அந்த ரவுண்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஒவ்வொரு பேஜாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு ஸோ அந்த ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி சேவ் ஒரு நேம் கேட்கும். ஸோ அந்த நேமில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் கோட்லாம் போட்டுட்டு சேவ் டு PDF கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அது பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட ஃபைல் நேம் மேலே தெரியும். ஸோ அதை செக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி டூ டிவைஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு PDF-ஆக வந்து சேவாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் நேம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ரீன் கலரில் உங்கள் அலாட் காமிக்கும். இந்த நேமில் உங்கள் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கும்.